இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ரெசிபி ஒரு சப்பாத்திக்கு சைடிஷ் தாங்க சென்ன மசாலா தான் பார்க்க போறோம் வாங்க எப்படி செய்யறதுன்னு பாத்துறலாம் இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம கொஞ்சமா சுண்டல் எடுத்து அதாவது வெள்ளை சுண்டல் எடுத்து நான் குக்கர்ல ஆட் பண்ணி வேக வச்சு வச்சிருக்கேன் அதுக்கு முன்னாடி ஒரு 8 மணி நேரம் அதாவது ஒரு ஹோல் நைட் ஊற வச்சிட்டு அதுக்கு அப்புறம் நான் குக்கர்ல ஆட் பண்ணி கொஞ்சம் salt ஆட் பண்ணி வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன் பாருங்க நல்லா வெந்துச்சு சோ இப்போ இத இருக்கட்டும் அதுக்கு முன்னாடி நம்ம சென்ன மசாலா பவுடர் எப்படினு ரெடி பண்ணிரலாம் இப்போ ஒரு panல 1 கப் கொத்தமல்லி 1 ஏலக்காய் ஜீரகம் இது கூட ஒரு 2 துண்டு பட்டை ஒரு 1/2 கப் சோம்பு 1 ஸ்பூன் மிளகு 1 ஜாதிபத்ரி இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி dry roast பண்ணிக்கலாம் இப்போ இது கூட ஒரு 4 கிராம்பு இப்போ இத dry roast பண்ணி நாம ஆற வைக்க போறோம் இப்போ இது நல்லா ஆறிடுச்சு இத நாம இப்போ மிக்ஸி ஜார்ல ஆட் பண்ணி கிரைண்ட் பண்ணிரலாம் இப்போ இது கூடவே நீங்க காஷ்மீரி chili இருந்துச்சுனா ஆட் பண்ணிக்கோங்க நான் காஷ்மீரி chili powder இது கூட ஆட் பண்றேன் ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் தென் இது கூட கொஞ்சம் கஸ்தூரி மேத்தி தென் 1 டிராப் லெமன் ஜூஸ் இப்போ இந்த மாதிரி கிரைண்ட் பண்ணியாச்சு நமக்கு சென்ன மசாலா பவுடர் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம மசாலா குழம்பு ரெடி பண்ணிரலாம் இப்போ ஒரு panல எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் எண்ணெய் சூடான உடனே ஒரு பிரிஞ்சி இலை 1/2 ஸ்பூன் ஜீரகம் இது கூட பொடியா நறுக்கின பெரிய வெங்காயம் ஒரு பச்சை மிளகாய் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இத நல்ல பச்சை வாசம் போற வரலும் வதக்கிரலாம் இப்போ வெங்காயம் நல்லா வதக்கியாச்சு நெக்ஸ்ட் டொமேட்டோ பேஸ்ட் ஒரு 2 தக்காளிய மிக்ஸி ஜார்ல ஆட் பண்ணி இந்த மாதிரி கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க சோ இத நல்லா வதக்கிரலாம் அதாவது நாம ஆட் பண்ணிருக்க ஆயில் பிரிஞ்சு மேலே வரணும் அந்த அளவுக்கு இந்த தக்காளியை நம்ம வதக்கணும் இது கூடவே நம்ம அரைச்சு வச்சிருக்க சென்ன மசாலா பவுடர் ஒரு 3 ஸ்பூன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க இதையும் இந்த தக்காளியோட சேர்த்து நல்லா mix பண்ணி விட்டுருங்க இப்போ இதுக்கு தேவையான உப்பு இப்போ நெக்ஸ்ட் நம்ம வேக வச்சு எடுத்து வச்ச சுண்டல் இப்போ இது அப்படியே ஒரு 5 minutes குக்க ஆகட்டும் நீங்க தண்ணி எதுவும் ஆட் பண்ணவேண்டாம் ஒருவேளை ரொம்ப திக்கா இருக்கு அப்படினா ஃபீல் பண்ணீங்கன்னா என்ன கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ना इंदा सुंडल वेग वच्च तन्नी इदल आड पनीटें सो लाइटा कोंजमा कोदी वंद उड़ने नाम इदा अवला दांगे इपो 10 मिनट्स कोदु चिर्चु पे लास्ट नम गार्निशिंग काग कोत्तमल्ली इला पोटे अवला दांगे स्टव आफ पनीकलां चेन्ना मसाला रेडी आयिच्चु नींगलु इदे मादरी वीटल ट्राई पनी पारुंगे
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.